எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் வெல்கம் டு மை சேனல் வைஷாலின் உலகம் இது என்ன டே இன் மை லைஃப் விலாக் ஒரு வீக்கெண்ட் என்னோட லைஃப்பில் எப்படி இருக்குன்னு அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் ஸோ சாட்டர்டே காலையில் எழுந்துட்டு ஃபர்ஸ்ட் டிஷ் வாஷில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து செட் பண்ணிவிடுவேன் அது பண்ணிட்டாலே ஃபஸ்ட் பெரிய வேலை முடிஞ்சிடும் திருப்பி டிஷ் வாஷர் எனக்கு காலியாயிடும் பாத்திரம் தான் சேர்ந்தால் நான் அப்பப்போவே கழுவி டிஷ் வாஷரில் லோட் பண்ணிடுவேன் ஸோ எனக்கு ஷிவ் அப்பப்போ வந்து ஹெல்ப்பும் பண்ணுவான் டிஷ் வாஷர் அன்லோட் பண்ணேன் ஸோ நான் எல்லாத்தையும் எடுத்து அதோட பிளேஸில் வச்சுடுவேன் எங்கள் மார்னிங் காஃபியோட தான் ஸ்டார்ட் ஆகும் அது சிக்கன்னா கம்பல்சரியாக எங்களுக்கு காஃபி இருக்கணும் ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட்டு பால் இங்கே நான் சூடு பண்ணிட்டு இருந்தேன் இங்கே கிடைக்கிற பால் யூஎஸ் பால் சூடு பண்ணவே தேவையில்லை ப்ராஷரைஸ்டு பால் ஆனால் நாங்கள் நல்லா சூடு பண்ணி தான் காஃபி குடிப்போம் அப்படி தான் பழக்கம் ஸோ கிரண் ரொம்ப நாள் கழிச்சு பூரி செய்யலாமா அப்படின்னு கேட்டார் அதனால சரி இன்னைக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி அண்ட் உலகெலங்கும் இருந்துச்சு ஸோ பூரி உலகக்கெழங்கு செஞ்சலான்னு ஃபர்ஸ்ட் உலகெலங்க நல்லா வாஷ் பண்ணி அதை ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் போட்டு அதில் கொஞ்சமாக உப்பு தண்ணி விட்டு நான் விசில் வச்சு எடுத்துடுவேன் சின்ன சின்ன உள்ளக்கெங்குனால ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே குக்காகிடும் ஸோ அதுக்குள்ளே காஃபி ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் குடிச்சிட்டோம் ஸோ இங்கே உள்ளக்கெழங்கும் எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு உள்ளக்கெழங்கு நல்லா வெந்திருந்துச்சு ஸோ தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ள மசாலா வெங்காயத்தை வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் இது நான் எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி நான் செய்வேன் ஸோ இதில் நான் தக்காளி ஆட் பண்ணுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதே குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானாக்கு பண்ணுவோம் கொஞ்சமாக கடுகு சீரகம் வேப்பில்ல அதோட கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவேன் இல்லை நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துப்பேன் காரத்துக்கு நாங்கள் எங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் நான் கம்மியாக போடுவேன் நீங்கள் நிறைய சாப்பிட்றதா இருந்தால் நிறைய பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஏன்னா அங்கே வதக்கிற டைம்லேயே எங்கள் மாவை பிசைஞ்சு வச்சிடலான்னு பூரிக்கு பூரி மாவு ரொம்ப கெட்டியாக பிசையக்கூடாது கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கணும் அப்போ தான் பூரி கொஞ்சம் நல்லா உப்பி வரும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினக்கப்புறமா அதே தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடணும் தக்காளி வதக்கும் போது நான் உப்பு மஞ்சள்தூள் போட மாட்டேன் வதங்கினதுக்கப்புறம் தான் போடுவேன் ஸோ அதிலே கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் மல்லித்தூள் அப்புறமா மிளகா பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் இப்போ நம்ம தோல் எடுத்து வச்சுருக்க உள்ளக்கெழங்க நல்லா இதில் போட்டு பிசைஞ்சிடணும் அப்படியே கையிலே பிசைஞ்சு போட்டுடுவேன் உள்ளக்கிழங்க நல்லா வெந்துடுச்சு ஸோ கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணணும் நிறைய பேர் இதில் மல்லித்தூள் மிளகாத்தூள் யூஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் நாங்கள் இப்படி தான் செய்வேன் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதிலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டால் மசாலா ரெடி இப்போ பூரிக்கு மாவை நல்லா பிசைஞ்சிட்டு அதை நான் ஃபஸ்ட்டு நல்லா உருட்டிட்டு அதில் கட் பண்ணி எடுத்துடுவேன் அபைக்கு ஷேப்ஸ் மாதிரி பண்ணி தருவேன் அவனுக்கு அப்படி இருந்தால் ரொம்ப நல்லா சாப்பிடுவான் பூரி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவனுக்கு பிடிச்ச ஷேப்ஸ் எல்லாம் நான் கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துடுவேன் ஸோ அவனுக்கு அந்த மாதிரி தான் போட்டு நான் பூரி பொறிச்சு எடுப்பேன் ரொம்ப நல்லா வரும் நல்லா உப்பி வந்துச்சு பூரி அதே மாதிரி பூரி தேய்க்கும் போது நான் லைட்டாக எண்ணெய் தடவி தான் தேய்ப்பேன் மாவை மாவு எதுவும் தொட்டு தேய்க்க மாட்டேன் மாவு தொட்டோன்னா நம்ம அந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது கீழே அப்படியே மாவு போயிடும் நம்ம எண்ணெய் தொட்டு தடவி தேய்ச்சோனா பூரி நல்லா உப்பி வரும் இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டதான் ஃபஸ்ட்டெல்லாம் செய்யவே தெரியாது அம்மா தேய்ப்பாங்க நான் போட்டு எடுக்க சொல்லுவாங்க அவ்வளோதான் ஆனால் மெல்ல மெல்லமாக செய்ய தான் எல்லாமே கற்றுப்போம் ஸோ அபைக்கு அவன் சாப்பிட்டுட்ட உடனே இப்போ நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நாள் கழித்து நான் பூரி செஞ்சேன் ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே டிவி பார்த்து ரெஸ்ட் எடுத்துட்டு லஞ்சுக்கு இன்றைக்கி தேங்காய் பால் புலாவும் சுரக்காய் கோஃப்தாவும் செய்யலாம்னு நினச்சேன் கோஃப்தா கறிக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிப்போம் அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் நாலு தக்காளி அதெல்லாம் கட் பண்ணி ஒரு குக்கரில் போட்டுவிட்டேன் அதோடு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு மூணு ஏலக்காய் மூணு லவங்கம் அதோட கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் மல்லித்தூள் காரம் பொடி போட்டு அதுலேயும் பட்டரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி விட்டு நான் விசில் வச்சுடுவேன் இது நம்ம பேனில் கூட செய்யலாம் நம்ம இந்த மாதிரி ரெண்டு விசில் வைக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் குக்கரில் நான் யூஸ்வலாக பேனில் தான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதெல்லாம் ஃப்ரை பண்ணிடுவேன் இதுலேயே நான் லாஸ்ட்டாக முந்திரி பருப்பும் போட்டு இதை ஒரு மூணு விசில் ரெண்டு மூணு விசில் வச்சு எடுத்துட்டோம்னா ஈஸியாக ஆகிடும் அதை நம்ம அப்புறமா மிக்சர் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வீக்கெண்ட்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் குக் பண்ணுவேன் ஸோ வீக் டேஸில் ஆல்மோஸ்ட் எல்லாமே காய் சேர்த்து சமைக்கிற மாதிரி தான் இருக்கும் வீக்கெண்ட் வந்துட்டால் இதான டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி புலாவ் பிரியாணி இந்த மாதிரி அதிகமாக செய்வேன் நான் ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக செய்யலாம் அப்படின்னு ஸோ அன்றைக்கி என்கிட்ட சொரக்கா இருந்துச்சு அதில் அதில் கோஃப்தா செய்யலான்னு ரெடி சொரக்கா சுரக்கா தோளெல்லாம் சீவிட்டு சொரக்காவை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ சொரக்காவை கிரேட் பண்ண அது நல்லா வாட்டர் இருக்கிற ஒரு வெஜிடேபிள் ஸோ தண்ணி நிறைய இருக்கும் அதில் ஸோ நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுத்துடணும் நம்ம இல்லாட்டி கோஃப்தா பண்ணும்போது ஈஸியாக உடையிற சான்ஸ் இருக்குது ஸோ நான் நல்லா கிரேட் பண்ணிவிட்டு அதை நல்லா பிழிஞ்சு தண்ணியெல்லாம் எடுத்துருவேன் அதிலே கொஞ்சமாக கட் பண்ணிச்சுக்கேன் வெங்காயம் அதிலே ஹாஃப் பண்ணிடுறேன் கொஞ்சம் நல்லா நான் பீசு சேர்த்துப்பேன் ஏன்னா பண்ணி சேர்க்கும் போது பைண்டிங் ஏஜெண்ட் நல்லா நம்மளுக்கு உடையாமல் வரும் கோஃப்தா அதை சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக ம மல்லித்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சீரகம் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு அதோட லாஸ்ட்டாக நான் கடலை மாவை சேர்த்துப்பேன் கடலை மாவை அப்படியே சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக ட்ரை ரோஸ் பண்ணி சேர்க்கணும் ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவேன் நம்மளுக்கு பண்ணியிலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் சுரக்காயை நல்லா பிழிஞ்சு தான் இதில் சேர்த்துக்கணும் தண்ணி நல்லா நம்ம ஒரு துணியில் போட்டு நல்லா பிழிஞ்சிட்டோம்னா தண்ணி எல்லாம் வந்துடும் சுரக்காயிலேருந்து தண்ணி இருந்துச்சுன்னா ஆல்ரெடி பன்னியிலையும் வாட்டர் இருக்கும் ஸோ அதனால நம்மளுக்கு ஈஸியாக உடஞ்சி வர சான்ஸ் இருக்குது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கோஃப்தா பால் மாதிரி ஒரு ஒரு பாலாக நான் பிடிச்சி வச்சுட்டேன் பிளேட்டில் நம்மளுக்கு வேணால் அது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம் நம்மளுக்கு கொஞ்சம் அது கட்டியாகும் சொரக்காலேருந்து தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும் இல்லாட்டி நம்ம அந்த பால் பிடிக்கும் போது தெரிஞ்சிடும் தண்ணி இருந்தால் உடஞ்சி வர சான்ஸ் இருக்குது எண்ணெயில் போடும்போது ஸோ அதனால நம்ம நல்ல மாவையும் சேர்த்துக்கணும் ஒருவேளை உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா நிறைய கடலை மாவை சேர்த்துக்கோங்க சீங்கா பால் புலாவுக்கு வெங்காயம் கேப்சிகம் இதெல்லாம் போடுவோம் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஸோ கோஃப்தா பால்ஸை நம்ம ஃப்ரை பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணேன் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு எதுவுமே உடையல ஆயில் எப்போவுமே ரொம்ப ஃப்ரை ஆயிடுச்சுனா மேலே நல்லா ஃப்ரை ஆகிடும் உள்ளே குக் ஆகாது அதனால ஆயில் எப்போவுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு நான் கோஃப்தா பால்ல ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு ஃப்ரை பண்ணேன் நம்ம அதிகமாக போட்டால் கூட கொஞ்சம் உடையிற சான்ஸ் இருக்குது கோஃப்தா கறிக்கு குக் பண்ணி வச்சுருந்தேன் அந்த மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஸோ அதை நான் இப்போ மிக்சரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிறேன் பிரியாணி இலையை மட்டும் எடுத்துட்டு நான் மீதி எல்லாத்தையுமே சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் இன்னும் பட்டை லவங்கம் எல்லாத்தையும் நம்ம அரைக்கும் போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரி நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் வரும் ஸோ எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க எதுவுமே தூக்கி போட்டுடாதீங்க ஸோ இப்போ நான் தேங்காய் ரைஸுக்கு குக்கர் வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்வேன் கொஞ்சமாக எண்ணெய் அதோடு நான் இன்னும் கீரை சேர்த்து கொஞ்சம் நல்லா அப்புறமா பிரியாணிக்கு போடுற எல்லா ஸ்பைசஸும் போடுவேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் இன்னும் பிரியாணிக்கு போடுற எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறமா நான் அதில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கேன் வெங்காயத்தை போட்டு நல்லா அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்மளுக்கு கீழே பிடிக்கணும் அதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கப்புறமா நான் எல்லா காயும் போட்டுடுவேன் கேரட் பீன்ஸ் நான் கார்ன் கூட சேர்ப்பேன் இதில் ரொம்ப நல்ல ஃப்ளேவர் வரும் கார்ன் அதோடு இன்னும் கேப்சிக்கம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இல்லை நான் வெறும் மசாலா சேர்க்க மாட்டேன் வெறும் கரம் மசாலா அதையும் போட்டு இது காரத்துக்கு பச்சை மிளகா நான் ரெண்டு மூணு பச்சை மிளகா போடுவேன் நம்ம எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ அதிகமாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா அது நல்லா ஃப்ரை ஆனக்கப்புறமா தேங்காய் பாலில் ஊற்றிட்டு நான் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு அளவு எடுத்துப்பேன் ஸோ ரெண்டு கப்பு அரிசிக்கு மூணு கப்பு தேங்காய் பால் அதில் எனக்கு எவ்வளோ தேங்காய் பால் இருக்கோ அதை ஊற்றிட்டு எனக்கு ரெண்டு கப் தேங்காய் பால் வந்துச்சு அதோடய இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரிசி போட்டு நான் விசில் வச்சுட்டேன் நான் தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறமா உப்பெல்லாம் பார்ப்பேன் நம்மளுக்கு உப்பை அப்படியே உப்பு கறிக்கணும் அந்த மாதிரி உப்பு இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் அரிசி போட்டு நான் விசில் வச்சுட்டேன் ஒரு ஒரு விசில் தான் இப்போது சைடில் கறிக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் பட்டர் சேர்த்துப்பேன் நான் நிறைய பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா காஷ்மீர் ரெட் சில்லி போட்டு நல்லா கலர் வரும் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி போடுவேன் ஸோ அப்புறமா நம்மளுக்கு அந்த எண்ணெய் கொஞ்சம் மேலே இதானதுக்கப்புறமா நான் கோஃப்தா பால் எல்லாம் உள்ளே போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது சும்மா அப்படி கலரி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக க்ரீம் விட்டோன்னா லாக்கி கோஃப்தா கறி ரெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு ஸோ இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணது பட் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு அந்த பால் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் தனியாக சாப்பிடவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு கறியும் ரெடி ஆயிடுச்சு எனக்கு சைடில் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு ஸோ தேங்காய் பால் சாதம் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக செய்வேன் ரொம்ப ஈஸி கூட ரொம்ப உதிரி உதிரியாக ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு மெயினாக நான் கரெக்டாக டுவெண்ட்டி டு டூ தேர்ட்டி மினிட்ஸை ரைஸை ஊற வைப்பேன் ஸோ டைமர் வச்சுப்பேன் அந்த மாதிரி நம்ம ஊற வைக்கும் போது ரைஸ் குலையாமல் நல்லா வரும் இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற ட்ரிக்கு லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக வெளியே போகலான்னு நினைச்சோம் அபையை பார்க் கூட்டிகிட்டு போகலான் ஏன்னா அன்னைக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் ஈவினிங்காக கொஞ்சம் ரெடி ஆகிட்டு நான் என்னோட ஸ்கின்க்கு ரொம்ப மினிமலான ஒரு மேக்கப் பண்ணிட்டு தான் வெளியே போவேன் ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த எல்ஃபோடோ ஹெலோ க்ளோ ரொம்ப நல்லா இருக்கும் லிக்யூடு பில்ட்டர் மாதிரி நம்ம ஃபேஸ்க்கு ஒரு நல்லா க்ளோ கொடுக்கும் அண்ட் இப்போ என்னோட ரீசெண்ட் டைம்ஸில் ஃபேவரட்டான ஒரு லிப்ஸ்டிக் லோரியலோட மேட் ஜ லிக்விட் லிப்ஸ்டிக் ரொம்ப நல்லா இருக்கு நான் இந்த ஷேடெல்லாம் கீழே லிங்க் பண்ணி விட்றேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக என்ன பிடிச்சா வாங்கிக்கோங்க என்னோட ஸ்கின் டோனுக்கு இது டஸ்கி டோனுக்கு ரொம்ப சூப்பராக சூட் ஆகும் ப்ரவுன் ஸ்கின் பீப்புளுக்கு ஸோ எனக்கு இது எப்பவுமே கோ டு லிப்ஸ்டிக் ரொம்ப நல்ல ஒரு ஷேட் மாதிரி அதோட கொஞ்சமாக பிளஷ் போட்டுக்கிட்டோம்னா சீக்ஸில் சூப்பராக ரெடி ஆகிடுவோம் மினிமல் மேக்கப் எதுவுமே போட தேவையில்லை ஸோ நான் ரெடி ஆகிட்டு வெளியே கொஞ்சம் ஈவினிங்காக ஆனால் சில்லாகும் இங்கே எங்களுக்கு ஸ்ப்ரிங்காக இருந்தாலும் ஆனால் கொஞ்சம் சில்லாகிடும் அதனால் ஜாக்கெட் போட்டுட்டு தான் நாங்கள் வெளியே போவோம் பார்க் போகிறதுக்கு முன்னாடி காஃபி குடிக்கலான்னு நாங்கள் டார்கெட் தான் போயிருந்தோம் அங்கே ஸ்டார் பாக்ஸ் இருக்குது ஸோ எனக்கும் கிரணுக்கும் ஸ்டார் பக்ஸ் கொஞ்சம் ஃபேவரட் நாங்கள் வெணிலா லேட்டே வாங்கிப்போம் எனக்கு அந்த காஃபி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அதோட ரிசவுண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே ஸோ அபைக்கு அதுவும் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து நாங்கள் பார்க் கிளம்பியாச்சு அந்த பார்க் எங்கள் வீட்டிலேருந்து இருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ரைவு பட் அபைக்கு ரொம்ப ஃபேவரட்டான பார்க் ரொம்ப நல்லா இருக்கும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அன்றைக்கி கொஞ்சம் சன்னியாக இருந்ததுனால யூஸ்வலாக அந்த பார்க் நிறைய பேர் வரமாட்டாங்க பட் அன்றைக்கி சனியாக இருந்தனால கொஞ்சம் நிறைய கிட்ஸ் வந்திருந்தாங்க அண்ட் அவனும் இன்னொரு கிட்டோட சேர்ந்து இருந்தான் இங்கே பார்க்கெல்லாம் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கிட்ஸ் ஏஜ் வைஸே எல்லாம் செப்ரேட் செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க ஸோ அவங்க நடக்கிற மாதிரி விளாட்ற மாதிரி ஸோ அபையும் இந்த பார்க் ரொம்ப இஷ்டப்பட்டு அவன் போனான் ஸோ

பார்க்கில் கொஞ்சம் நேரம் அவனை விளையாட வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு ட்ரெயில் மாதிரி இருந்துச்சு ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே வாக் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு அவ்வளோதாங்க உங்களுக்கு என்னோட இன் லைஃப் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோருடையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களை இன்னும் வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்